ஹாய் ஹலோ ஆல் தமிழ் திமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலகநாயகன் கமலஹாசன் சார் அரசியல் சினிமா பிக்பாஸ் நிகழ்ச்சின்னு சொல்லி தொடர்ந்து பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காரு. இவர் கடைசியாக நடிச்சு வெளியான படம் தான் விக்ரம். இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் அடிச்சிச்சு. இந்த படத்தை அடுத்து இந்தியன் படத்தோட பார்ட் டூல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படப்பிடிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க பிக்பாஸ் நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. மேலும் சினிமால மட்டும் இல்லாம பாலிடிக்ஸ்லயும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காரு. இப்போ தமிழ்நாட்டுல மக்களவை தேர்தல் வர இருக்க நிலையில கட்சியோட முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. போன வர கமலஹாசன் சார் டிரெக்டர் கே விஸ்வநாதனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஹைதராபாத் போயிருக்காரு. இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு நேத்து சென்னை திரும்பியிருக்காரு. இந்த நிலையில கமலஹாசன் சார் இப்போ உடல்நலவு குறைவு காரணமாக சென்னையில இருக்க போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. லேசான காய்ச்சல் இருக்கனால மட்டும்தான் கமலஹாசன் சார் அட்மிட் ஆயிருக்கிறதாக மருத்துவமனை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் கமலஹாசன் சாருக்கு ரெண்டு நாள் ஓய்வு தேவைப்படுது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் மருத்துவ தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஈவினிங் கமலஹாசன் வீடு திரும்புவாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மேலும் கமல் சருக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது மருத்துவமனையோட அறிக்கைக்கு அப்புறமாக தான் தெரிய வரும். மேலும் மக்கள் நீதி மையம் சார்பாக என்ன ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கமல்ஹாசனுக்கு லேசான காய்ச்சல் இருந்தனால மட்டும்தான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், சிகிச்சை நிறைவு செஞ்ச உடனே அவர் விரைவில் வீடு திரும்புவார் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. சோ கமல்ஹாசன் சார் திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது அப்படிங்கிறது திரையுலகம் மட்டும் இல்லாம அவங்களோட ரசிகர்களுக்கும் இப்ப மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. சிகிச்சைக்கு அப்புறமாக கண்டிப்பாக கமல் சார் வீடு திரும்புவார் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு தமிழ் திமிழ் சேனலோட இணைஞ்சிருங்க.